எப்படி இருந்தது சூரிய வம்சன் முதல்ல நான் ஒரு கதை இப்பதான் தான் காலையில் தான் சொன்ன கேள்விப்பட்டேன் சலக்கு சலக்கு பாட்டு ஆடும்பொழுது சரத்குமார் சார் கை கட்டாக இருந்தது பேச்சஸ்லாம் போட்டுருந்தாங்க நீங்கள் ஆடும்போது கையை தட்டி விட்டுட்டீங்க ரத்தம் வந்துச்சுன்னா கேள்விப்பட்டேன் நான் தட்டி விடலையே ஐயோ பை மிஸ்டேக் நீங்க கை அப்படி இது பண்ணும்போது மூமெண்ட் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு இன்ஜுரி இருந்தது கையில அந்த சலக் சலக் சாங் வந்து நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வால்பாறைக்கு மேலே கிராஸ்லேன்ஸ் சொல்லி ஒரு ஹில்ஸ் ஏரியா அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே நமக்கு வந்து ஜீப்பில் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலிங் அதுக்கப்புறமா லொக்கேஷன் போய் ரெடி ஆகி அந்த ஷா சாங் எல்லாம் த்ரீ டேஸ் எடுத்தாங்க அஞ்சு மணி மேலே அந்த இடத்துல யானைகள் எல்லாம் வரும் ஸோ பயந்துட்டு நாங்கள் அந்த லொக்கேஷன்லேருந்து ஓடிடுவோம் மறுபடி கீழே வருவோம்

கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் அந்த சீன் பத்தி எனக்கு சொல்லுவாங்க கேட்பாங்க இட்லி உமா இன்ட்ரடியூஸ் பண்ணதே நீங்க நான் இல்லை டைரக்டர் சார் தான் என்னை பண்ண வச்சாரு விக்ரமன் சார் பட் தட்ஸ் தட் இட்ஸ் ரீச்டு சோ மச் அந்த இட்லி உப்மா ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய எனக்கு இன்னொரு ரெண்டாவது காதல் கோட்டை எப்படி எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பிரேக்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு பெரிய பிரேக்குன்னு சொன்னிங்கன்னா அது சூரிய வம்சம் ஃபில் ஒரு மெச்சோர்டு கேரக்டர் ஒரு கலெக்டரோட அந்த ரோலு அப்புறம் அந்த இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன்

அந்த ஃபிலிமில் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீன் ஷோ ஷூட் பண்ணதே அந்த கலெக்டர் சீன் எனக்கு ஐ திங்க் ஃபார் த ஃபிலிம் இட் செல்ஃப் ஆரம்பித்ததே அந்த கலெக்டர் சீன் வச்சு காலையில் வந்து ஒரு சின்ன ஷாட் பாட்டில் ஒரு கோவிலில் தான் எடுத்தாங்க ஒரே ஒரு ஸ்மால் ஷார்ட் அந்த ஓல்டு கெட்டப்பில் ஷரத் சர் ராதிகா மேம் நிற்பாங்க கோயிலில் நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு

ஃபஸ்ட்டு டே அவ்வளோ ஹார்டான ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சீனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு போர்ஷன் அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சரியாக தமிழும் தெரியாது அதை வந்து உட்காந்து எழுதி அதை மனப்பாடம் பண்ணி பட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லி கொடுத்து பிகாஸ் லவ்லி ஷரத் சார் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன் அவரும் நிறைய நிறைய மூவிஸ் பண்ணிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் சரத் சார் கூட ஸோ அண்டு ரோசாப்பு பாடல் எப்படிப்பட்ட பாடல் அண்டு அந்த இன்றைக்குமே வந்து வந்து இதெல்லாம் மீம்ஸில் வரக்கூடிய வரக்கூடிய சில மீம்ஸ் ரோசா பூ அப்படிங்கிறது அப்புறம் நீ எங்கே நான் எங்கே அந்த கம்பாரிசன் வரோம் இல்லைங்களா அந்த சீன் இதெல்லாமே இன்றைக்கும் மீம்ஸில் வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான மூவி தான் அந்த ஃபிலம் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு சி ஒரு ஃபில் வந்து படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறமா கூட படிக்க வைக்கிற ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் வந்து படிக்கலை அப்படி சொல்லி ஆனால் வந்து உருப்படாதவன் அப்படியெல்லாம் இல்லை தெரிஞ்ச அப்பா அப்படி தானே நினைக்கிறாரு பையன் வந்து ஒன்றுமே இல்லை அப்படி எப்படி இல்லைன்னு ஆனாலும் வந்து அந்த பையன் வந்து அந்த குழந்தைங்க வந்து அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஸோ சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற மரியாதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அந்த ஃபில்மில் வசனங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நிறைய நிறைய அந்த ஃபிலிம் வந்து ஒரு நிறைய அந்த ஃபிலிம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும் ஒரு யார் கதை கேட்பீங்களா அம்மா கேட்பாங்களா அப்போலாம் எனக்கு தான் வந்து கதை சொன்னாங்க நானும் அம்மா ஒன்றா தான் கேட்டோம் கேட்ட உடனே நம்ம அப்போ பெரிய டைரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணுறோம் அவர் அப்போதான் புயே உனக்காக ரிலீஸ் ஆகிருக்குது இப்போது நான் கதை கேட்கும்போது டைரக்டர் விக்ரமன் சார் கூட நம்ம ஒர்க் பண்ணணும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒரு பெரிய கம்பெனி அதை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அதே மாதிரி கதையும் நல்லா இருக்குது எப்படி நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஸோ இட் வாஸ் அ வெரி கோல்டன் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒரு சில்வர் ட்ரேல ஒரு கோல்டன் ட்ரேல கொடுக்குற மாதிரி இருந்தது வச்சுக்கிங்களேன் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த ஃபிலிமில் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார் காஸ்ட் கண்டிப்பா நிறைய பேர் பாக்கறாங்க இட் வாஸ் a very big budget film and a very big film and a very appor uh, opportunity to work with a very good director again so என்னோட லைஃப்ல வந்து அதுதான் இரண்டாவது ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் கண்டிப்பா மேம் சோ அதே மாதிரி கமல் சார் கூட பணியாற்றிய அனுபவம் தெனாலி

அவர் கூட நடிக்கணும் எப்போயாவது அவரை வந்து அவர் ஃபில்மில் நாமளும் இருப்போமான்னு யோ யோசிக்கிற டைம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது சரி உடனே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் தேனாலியில் அண்ட் லவ்லி ஒர்க்கிங் இன் தட் ஃபில்ம் ஒரு பிக்னிக் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ஃபில்மோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில சீன்ஸு நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் கொடைக்கனால நோட்டியில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ஃபன் ஃபில்ம் ஒரே காமெடி ஒரே கலாட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக மேம் அண்ட் பஞ்சதந்திரமில் வர அந்த ஒரு சீனாக இருந்தாலும் அது ஐகானிக் சீன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே டைலாக் எவ்வளோ பெரிய மாட்டு அது எப்படி மேம் இருந்தது இந்த சீன் நடித்தது அனுபவம் டைரக்டர் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது பண்ண முடியுமா அப்படி கேட்டார் ஒரு சீன் தான் இந்த ஃபில்மில் இருக்குது பட் இட்ஸ் அ வெரி நல்ல நல்ல சீனு இம்பார்ட்டண்ட்டான சீனு சரி பண்ணுவீங்களான்னு கேட்டார் சார் சரி பண்ணி பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறம் அந்த சீனில் நடிக்கும்போது அதுவும் ரொம்ப காமெடி சீன் தானே அது ஃபுல் கமல் சார் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த சீனில் அந்த மீனிங் அந்த நிறைய நாங்கள் ரிஹர்சல்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறமா ஒரு டேக் போவோம் அவர் மைன்யூட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுவார் சார் அப்படி இல்லை தேவியா நீ எப்படி பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் கோ எங்களுக்கு சார் வந்து நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்களே உங்கள் ஓன் வாய்ஸில் பேசுங்க ஏன்னா அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை அந்த 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 அதை பார்த்ததும் மொத்தம் யூனிட் செரிச்சிருச்சு லொக்கேஷன் ஸ்பாட்டில் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அந்த மாடியூலேஷன் அதனால அவர் உடனே சொல்லிட்டாரு அவங்கள டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு பண்ண வேண்டாம் அவங்களையே டப் பண்ண சொல்லுங்க அப்போதான் அது சூப்பராக வரும்னு அப்புறம் நானே போய் அந்த டப் பண்ணேன் ஸோ ஐண்ட் திங்க் தட் தட் சீன் வில் பி ஸோ இது பட் ஷூட் பண்ணதப்போ ஒன்றும் தெரியல எங்களுக்கு எனக்கு தெரியல பட் அது எங்கே போனாலும் அந்த சீன் பற்றி தான் பேசுகிறாங்க மேடம் உங்க பஞ்சதந்திரம் சீனு கொஞ்சம் ஒரு டைம் பேசுங்களா அது மாதிரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பண்ணும்போது அந்த எப்படி தான் அந்த வாய்ஸ் வந்துருச்சு என்ன எனக்கே தெரியல மேபி அவர் சொல்லி கொடுத்த அந்த மாடுலேஷன் அப்படியே வந்துட்டு போல இருக்கு அந்த மூடி உள்ள போனது அப்புறம் ஒரு வேலை அந்த மீனிங் நானே அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ கஷ்டமா அந்த வாய்ஸ் மாறி எப்படியோ நடிச்சு முடிச்சிட்டோம் பட் அதை வந்து மெமரபிளான ஒரு சீன் ஆயிடுச்சு அது எங்க போனாலும் அதை பத்தி பேசுவாங்க